மருத்துவர் பணிய மறக்க முடியாம ஐஏஎஸ் பதவியை திறந்திருக்காரு அனிஷேகர். உண்மைதாங்க, முழு விவரங்களையும் வீடியோல சொல்றேன் வாங்க. ஐஏஎஸ்ன்றது நாட்டின் சேவை துறையின் உச்சபட்ச பணி. ஒவ்வொரு வருஷமும் ராப்பகலா கஷ்டப்பட்டு படிச்சு லட்சக்கணக்கானோர் தேர்வு எழுதினாலும் 150 குறைவானவங்களுக்கு மட்டுமே இந்த ஐஏஎஸ் பணி கிடைக்குது. டிகிரி தான் குறைந்தபட்ச கல்வி தகுதினாலும் கூட மருத்துவர்கள், பொறியாளர்கள், ஐஐடியில் பட்டம் பெற்றவர்கள், முனைவர்கள் வரை அனைவருமே இந்த தேர்வை எழுதுறாங்க. அவர்கள பலர் வெற்றி பெற்று மாவட்ட ஆட்சியர்கள், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் உள்ளிட்ட பதவிகளையும் வகிக்கிறாங்க. அப்படி மருத்துவராயிருந்து ஐஏஎஸ் ஆனவர் தான் அனிஷேகர். மதுரை மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட பல்வேறு பதவிகளை வகித்த அனிஷ் திடீரென இப்ப செஞ்ச ஒரு செயல் தான் பரபரப்பாகி இருக்கு. அப்படி என்ன செய்தார்ன்னு கேக்குறீங்க? தன்னோட ஐஏஎஸ் பதவியை ராஜினாமா செய்துட்டார். ஏன், என்ன ஆச்சுன்னு எல்லாரும் கேள்வியோட உற்று நோக்க, தன்னோட மருத்துவர் பணிய தொடரும் விருப்பத்திற்காக அவர் ராஜினாமா செய்ததா சொல்லப்படுது. அனிஷேகரின் ராஜினாமாவை தலைமைச் செயலர் சிவதாஷ் மீனாவும் ஏத்துக்கிட்டாரு. அனிஷேகர் ஐஏஎஸ் அதிகாரியா பணியாற்றிய இடங்கள் எல்லாத்திலயும் மிகவும் நேர்மையான அதிகாரின்னு பெயர் பெற்றவர். கேரளாவை பூர்வீகமாக கொண்ட அனிஷ் 2011 தமிழக பிரிவு ஐஏஎஸ் அதிகாரியா பணியில சேர்ந்தாரு. மதுரை மாவட்ட ஆட்சியராக இருந்த போது பல அதிரடி நடவடிக்கைகளை எடுத்திருக்காரு. சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்தை வலியுறுத்தும் வகையில ஆட்சியர் இல்லத்திலிருந்து அலுவலகத்துக்கு சைக்கிள்லயே பயணம் செய்து கவனத்தை ஈர்த்தாரு. மேலும் கிராம உதவியாளர்கள் பணி நியமனத்தை எந்தவித அரசியல் தலையீட்டுக்கும் இடம் கொடுக்காம நேர்மையா நடத்தி காட்டினார். கடைசியா எல்காட் நிர்வாக இயக்குநராக பொறுப்பும் வகிச்சாரு. அண்மையில நடைபெற்ற சர்வதேச தகவல் தொழில்நுட்பவியல் மாநாடு உள்ளிட்ட பணிகள்ல எல்காட் நிறுவனம் சிறப்பா செயல்பட்டது. இந்த மாநாட்டுக்கான அனைத்து பூர்வாங்க பணிகளையும் அனிஷேகர் தான் மேற்கொண்டாரு. மருத்துவரான அனிஷேகர் தனது சொந்த மாநிலத்திலேயே மருத்துவர் பணியை தொடர முடிவு செஞ்சிருக்காரு. அவரது மனைவியும் கூட ஒரு மருத்துவர் தான். டாக்டர் இன்ஜினியர் படிச்சுட்டு ஐஏஎஸ் ஆக முயற்சிப்பவர்களுக்கு மத்தியில மருத்துவர் பணிக்காக ஐஏஎஸ் பதவியை துறந்த அனிஷேகரின் செயல் பலரையும் ஆச்சரியத்துல ஆழ்த்தியிருக்கு.